சுப்பு, மானசன் ஆணை கொண்டு விட்டுறேன். இல்லைங்க, ஆட்டோக்காரனை வந்துடுவேன், அவன் கூட போய்க்குவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வழியே தான் நான் போகிறேன். நானே இறக்கி விட்டுறேன், வாடா. ஏங்க, இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவாருங்க, நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க. என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஆட்டோக்கார் வந்து பையனை கூட அனுப்பி பண்ணிக்கிறேன். ஏன், எனக்கு வண்டி ஓட தெரியாதா? நான் கூட சேஃபாக இறக்கி விட மாட்டேனா? ஏன்டா, நீ கூட வரமாட்டேயே. யார் நீங்கள்? நீ 30ல் வண்டி ஓட்டிட்டு போகிறேன்னு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே ஸ்கூலே முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆட்டோக்காரனே ஸ்கூலுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு போய் சேஃப் லேண்டிங் பண்ணுவார் சந்திராயன் 3 மாதிரி. நாங்களும் எங்கள் பைக்கை சேஃபாக சேஃப் லேண்டிங் பண்ணுவோம். வட போகலாம்டா. ஆட்டோ சவுண்டு கேட்குது, ஆட்டோக்காரனே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்னடா செல்லக்குட்டி அழுகிட்டு இருக்க? என்னன்னு கேளுங்கண்ணா. காலையில இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. என்ன பாப்பா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியா? நீ ஸ்கூலுக்குலாம் போய் டாக்டர் ஆகி அங்கேயும் ஊசி போடுவேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பொய்யா? அப்போ நீ ஸ்கூலுக்கு போனா தானே டாக்டர் ஆக முடியும். டாக்டர் ஆனா தானே அங்கேளுக்கு ஊசி போட முடியும். ஊசி போட்டால் தானே அங்கிள் அழ முடியும். இப்போ சமத்தா கிளம்பி ஸ்கூலுக்கு போகணுமா? சாயந்தரம் அங்கிள் வரும்போது குச்சி முட்டாயும் குறி விரட்டியும் வாங்கி தரேண்ணா. கமான், எப்படி பாலானா? இனி காலையிலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு போராடி பார்த்துட்டேன், என்னால முடியல. நீங்க எப்படி வந்த ஒரு நிமிஷத்துல மனசு மாத்திட்டீங்க? அம்மா, ஒரு நாளைக்கு எத்தனை வரை பார்ப்போம், யாராட்டு எப்படி பேசணும், எப்படி வளைஞ்சு விளைஞ்சு போகணும்னு எல்லா ஆட்டக்காரங்களும் தெரியும். குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா எனக்கு? சரிம்மா, வாரேன். பாய். என்ன கண்ணுங்களா, போலாமா? போலாம், ரைட். பாய் பாலமாமா. பாய்டா. ஏய், ஸ்கூல் வந்துருச்சுடா, இன்னும் இறங்கலையா? ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு நானா எழுதி தர முடியும்? அதெல்லாம் வேணாம், ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? கிங் பீரியட் தான் அந்த ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பீரியட் எப்பயும் ஆட்டோ பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருவேன். ஒரு 4 ரவுண்ட் மட்டும் இதை சுத்தி அடிச்சிங்கன்னா ஹோம்வொர்க் ஆட்டோவில் உட்காந்து முடிச்சிருவேன். ஹோம்வொர்க்கை சப்மிட் பண்ணி அடி வாங்காம தப்பிச்சுக்கோ. என்னடா சிரிக்கிற மாமா? ஹோம்வொர்க் சப்மிட் பண்ண வேண்டியதே ஃபர்ஸ்ட் பீரியட் தான். இதனால ஃபர்ஸ்ட் பீரியட் கூட முடிக்க முடியாது. அதான் உங்ககிட்ட செகண்ட் பீரியட் தான் சப்மிட் பண்ணனும்னு போய் சொன்னேன். ஆனா என்னை நம்பி ஓட்டு ஓட்டு ஓட்டுனீங்களே, சூப்பர் மாமா. இந்த பாலா, மனசுலாயோ? பாய். டேய், இருடா, இன்னொரு நாள் என்ட மாட்டாமே போவ, அன்னைக்கு உன்னை வச்சுக்கிடுதேன். ஏனுங்க மாமா, அந்த தெருவில் என்ன ஒரு ஆட்டோ நிற்க மாட்டேங்குது, நடந்து நடந்து எனக்கு காலெல்லாம் வலிக்குதுங்க. பேசாதடி, பேசாத. உப்ப முருகன் பேச்சை கேட்டு பூனை குறுக்கால வந்துருச்சு, புண்ணாக்கு குறுக்கால வந்துருச்சுன்னு விரசா வராமல் விட்டல, இதெல்லாம் உனக்கு தேவைதான். உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஆமாம், பேசிட்டாலும். மாமா, இது கொஞ்சம் இறக்குங்க, இறக்குங்க. அப்படி விரசா இறக்குங்க, எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது. தெரியும்டி, தெரியும். என்னைக்காவது உங்கள் அப்பா நடு ரோட்டில் நிற்க வைப்பான்னு தெரியும், அதே மாதிரி நிற்க வச்சுட்டான். சந்தோஷமா? எதுக்கு எங்க அப்பா பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் ஒரு ஆட்டோ நிறுத்த கூட வக்கில்ல. என்னடி சொன்ன? எனக்கு ஆட்டோ நிப்பாட்ட வக்கு இல்லையா?
ஏண்டி உன் மாமா ஓடுற தேர ஒத்த கையில நீ பாட்டினவன், இப்ப பாக்குறியா? கொண்டாடி அந்த சும்மாட்ட. ஐயோ மாமா, எதுக்கு போய் நடுறோம் நின்றுருக்கீங்க? அட, எதாவது பண்ணிக்காதீங்க, நான் பேசுன தப்புதா? வாங்க. ஐயோ, எனக்கு இருக்குது ஒரே ஒரு பூசணுங்க மாமா. வாங்க. ஏறுங்க. லக்கேஜ் எல்லாம் இருக்கா? லக்கேஜ் எல்லாம் ஏத்திருந்தா கூட கொஞ்சம் ரூபா வரும், பரவாயில்லையா? ஆ, அதெல்லாம் போட்டு தரோம் புள்ள, கூட எடுப்புல. ஆமா, எங்கம்மா போனோம்? ஏங்க, போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா போற காரியம் உருப்பிடுமா? ஏனுங்கம்மாமா, சும்மா உட்காரு புள்ள. எல்லாம் உங்க அப்பனால்தான் இவ்வளவு லேட்டா போயிட்டு இருக்கோம். அண்ணன், ராமநாதபுரம் போகணும்ண்ண. அங்கதான் எங்க அக்கா வீடு இருக்கு, அவங்களுக்கு தான் இந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சரி சரி, போயிடலாம். ஏன் புள்ள கோச்சிக்கிட்டியா? ஆமா, கோச்சிக்கிட்டேன். சும்மா என்னையுமே எங்க அப்பாயுமே திட்டிட்டு இருக்கிறீங்க. சரி சாரி, சரி அதை எடுத்து கொடுப்புல. என்னால எடுத்துட முடியாது. கருமா, சிட்டில தான் இந்த மாதிரி பண்ணுதாங்கன்னா வில்லேஜ்லயும் இப்படித்தானா? எடுத்துக்கொடுறி, அது கொடு. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தம்பி, நான் இல்ல தம்பி பின்னாடி இருக்கிற கஸ்டமர் தம்பி. யோ, இங்க பாரியா? ஏன் தம்பி, ஆட்டோல உட்காந்து வெத்தலைய போட்டு ஆட்டோலைய துப்ப முடியும், வெளியே தான் துப்ப முடியும், துப்பும் போது நீ மாட்டிக்கிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மாமா, பாத்தீங்களா, உங்க வெத்தலைய எப்படி செவந்திருக்குதுன்னு. நீ மடிச்சு கொடுத்ததாச்சே, இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூயா? பாரியா என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு இப்பெல்லாம் போன யாரையா செலக்ட் பண்ணுவா?
போற வழியில ஏதோ ஆத்தங்கரையோ குளத்தங்கரையோ பார்த்து முங்கே இருந்து போ, அதெல்லாம் செலக்ட் ஆயிருவேன். அப்படி சொல்லிடி என் முத்து லட்சுமி. யோ, இனிமேல் இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வண்டியில ஏத்துன வாய் கிழிச்சலாம். போயா, 8 ரூபா போச்சு. யோ ராமநாதபுரம், வண்டியில ஏறியா? உன்னை இறக்கி விட்டுதான் மறு வேலை. அம்மா, உங்களை இறக்கி விட்டு வரும்போது எம்டியா தான் வரணும். ஒரு 50 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா தாங்கம்மா. 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா தர மாட்டேன். ஆப்ல என்ன காட்டுதோ அதை தருவேன். வந்ததே லேட்டு, இதுல எக்ஸ்ட்ரா வேணுமா? ஓவரா கேட்டீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரி சரி வாங்க. என்ன ஆட்டோ வச்சிருக்கீங்க? ஒரே பேட்ச் மெல்லா இருக்கு. தப்பா வாட, என் வைரத்தையா குறை சொல்லுத? இப்போ உன்னை என்ன செய்யறேன் பாரு. யோ, ஒழுங்கமா ஓட்ட மாட்டியா? அம்மா, ரோடு ஒழுங்காவே இல்லை, குண்டும் குழியுமா இருக்கு. உங்களுக்கு யாரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தது? அம்மா, நீங்க போட்ட லொகேஷன் அப்படி இருக்குமா? நீ எல்லாம் போய் கூப்பிட்டேன் பாரு.
தெரியுமா 350 ரூபா வருதுமா. என்னம்மா மூஞ்சி இப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஏம்மா ரோடு சரியில்லை, வீட்டில் போட வேண்டிய மேக்கப்லாம் ஆட்டோக்குள்ளே உட்காந்து போட்டால் முகம் இப்படி தான் ஆகும். சரி சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய 350 ரூபா கொடுங்க, எனக்கு அடுத்த சவாரி காத்துட்டு இருக்கு. என்னது காசா? என் காஸ்மெட்டிக்ஸ் வேஸ்ட் ஆனதுக்கு நீ தான் 2000 தரணும். என்னது அந்த மூத்தலுக்கு 2 கொடுக்க 2000? பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இப்படி டெய்லி விலை உயர்த்துனா எங்கே ஜம்பாத்தியம் பண்ண கடங்காரன தான் ஆக முடியும். அண்ணே ஆட்டோ வருமா? ஆ வரும் சார். எங்கே போகணும்? ஹரி ஃபினான்ஸ்க்கு. சார் நீங்கள் என்ன மறந்துட்டியா? ஆஃபீஸுக்கு டியூ கட்ட வந்தால் தானே தெரியும். ஓசிலே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தா எப்படி தெரியும் சார்? முன்னாடி மாதிரி சவாரி எதுவும் வருதில்லை சார். அடுத்த மாதம் எப்படியும் கட்டிடுறேன் சார். எதே 4 மாதமாக வராத பணம் அடுத்த மாதம் கட்ட போறியா? 25,000 ரூபா பெண்டிங் இருக்குது, எப்போ கட்ட போகிற? கொஞ்சமாவது டைம் கொடுங்க சார். அதெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. தள்ளு சார், ஸ்கூல் ட்ரிப்லாம் இருக்குது சார், குழந்தைகள்லாம் என்ன நம்பி இருக்கு சார். ஒரு 10 நாளாவது டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். 10 நாள் டைமா? இப்படியே எத்தனை நாள் ஏமாத்திட்டு இருக்க போகிற? ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேன், வீட்டுக்கு வந்தால் ஆள் இருக்கிறதில்ல, உன்னைய தேடி கண்டுபிடிக்கவே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் டைம் தர முடியாது, என்னை தள்ளு முதல்ல நான் வண்டி எடுக்கிறேன். 5 நாள் மாத்திரம் டைம் கொடுங்க சார், இந்த ஆட்டோ நம்பி தான் சார் பல பேர் இருக்கு, ப்ளீஸ் சார். 5 நாள் டைம் தர முடியாது, 2 நாள் தான் உனக்கு டைமு. டியூவை கட்டு, இல்லைன்னா வண்டியை மறந்துடு. இதே பொழப்பாக வச்சு சுற்றிட்டு ஆட்டோக்கு பணம் கட்டலையா, வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குப்பா. அச்சோ, அப்போ ஆட்டோவை தூக்கிட்டு போயிடுவாங்களா? அதெல்லாம் விட மாட்டேன்ப்பா, மாமா பார்த்துக்குவேன். தேங்க்ஸுங்கண்ணா. அம்மா ஒரு நிமிஷம், 2 நாள் கழிச்சு என்னால் வர முடியுமா என்னன்னு தெரில. ஆனால் வேற நல்ல டிரைவர் அரேஞ்ச் பண்ணி விடுதம்மா. ஏன்னா என்னாச்சு? கொஞ்சம் ப்ராப்ளம், அப்புறமா சொல்லுதேனே. மனஸ் போலாமா? அண்ணே ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலே. என்னம்மா? இந்தாங்கண்ணா. எதுக்குமா? அண்ணா மனஸ் எல்லாமே சொல்லிட்டான், வச்சுக்கோங்க. வேண்டாம்மா, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிடுதேன். அண்ணா எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் என் பையனை நீங்கள் தான் கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் யார் கூட அனுப்பிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் உங்களை பார்த்துட்ருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். என்னம்மா நீ தர்மசங்கடத்துக்குள்ளே ஆளாக்குதியம்மா? ரொம்ப நன்றிமா. செல்லக்குட்டி என்ன இன்னைக்கு சீக்கிரமா ஸ்கூல் கிளம்பிட்டீங்க? பாலானா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்குமா? நான் டியூ கட்டிக்கோங்கண்ணா. அதெல்லாம் வேண்டாமா. ஏமா இப்படி பண்றீங்க? நானா திருப்பி அனுப்பிச்சிருதேன். மலாமாமா நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தால் தானே நான் ஸ்கூலுக்கு போக முடியும். ஸ்கூலுக்கு போனால் தானே டாக்டர் ஆக முடியும். டாக்டர் ஆனால் தானே உங்களுக்கு ஊசி போட முடியும். அப்போ தானே நீங்கள் வேணும் அழுவீங்க. ஆமாடா தங்கம். அப்போ அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. நான் எதுக்குண்ணா நன்றி எல்லாம்? அதுவும் இல்லாமல் இவளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, இவள் உங்கள் பேச்சை தான் கேட்பா, இல்லைன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டா. சரிடா தங்கம் வா. வாரம்மா. என்ன கண்ணுங்களா, போலாமா? போலாம் ரைட்.